எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இத்தனை நாள் நானும் என் பொண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம், இன்றைக்கி திடீர்னு உங்கள் முன்னாடி போய் சேரில் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதுக்கு இந்த வீடியோ தாங்க ஒரு முக்கிய காரணம். அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அதை பற்றி அப்புறம் நம்ம பேசுவோம். சரி, நான் உனக்கு வாங்கி கொண்டு கொடுக்கணும், நானே வாங்கிட்டு போயிட்டா அங்கே தான் இருக்கு சுச்சமா. நாளைக்கு இந்த இடத்துக்கு போனியன்னா ஒன்றும் கிடைக்காது. எந்த கோயிலில் என்ன கிழமை என்ன பிரசாதம் கிடைக்கும்னு ஒரு கம்ப்ளீட் டேட்டா பேஸே போட்டு வச்சிருக்கேன். இதை பத்தியா 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனம். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். என்னங்க வீடியோ பார்த்துட்டீங்களா? அது ஒரு ஃபேமஸ் காமெடி டைலாக், உங்களுக்கே தெரியும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். என்னதான் அது காமெடி டைலாக்காக இருந்தாலும் அதில் சொன்ன விஷயம் வந்து 100க்கு 100 உண்மைங்க. திருவள்ளுவர் கூட அதே தான் சொல்கிறாரு, கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம எல்லாருக்குமே கரோனா வைரஸ்ன்றது சைனாவோட வுகான் மாநிலத்தில் நவம்பர் டிசம்பர் டைம் ஃப்ரேமில் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு தெரியும். அது ஸ்ப்ரெட் ஆன நாள்லேருந்து நம்ம அதை ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு தாங்க வரோம். உண்மை அதுதாங்க. நியூஸ் சேனலில் பார்க்குறோம், மீடியாவில் பார்க்குறோம், எவ்வளோ கவுண்ட் வந்திருக்கு, எங்கேருந்து வந்தது, எழுது வந்தது அப்படின்னு. ஆனால் ஜனவரியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க, COVID-19ன்றது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஜனவரி மாதம் அது எபிடமிக்னு சொன்னாங்க. பிப்ரவரி மார்ச் டைம் ஃப்ரேமில் அது பேண்டமிக்னு சொன்னாங்க. அது பேண்டமிக்னு சொன்னதுலேருந்து நம்மளோட நியூஸ் சேனல்லையோ இல்லை மீடியா சேனல்ஸ்லையோ என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலில் என்னென்ன பேண்டமிக் வந்திருக்கு அப்படின்றத பற்றிலாம் போடும்போது தான் ஸ்பானிஷ் ஃப்ளூ தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய லாஸ்ட் 100 இயர்ஸில் பெருசாக அஃபெக்ட் ஆன ஃப்ளூ அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. சரி, இப்படி நான் படித்த COVID-19 இல்லை இந்த எபிடெமிக், பேண்டமிக், ஸ்பானிஷ் ஃப்ளூ இதெல்லாம் என்னென்னு தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு COVID-19. COVID-19ன்றது கரோனா வைரஸ் டிசீஸ் ஆஃப் 2019. ஆமாங்க, 2019 இந்த வைரஸ் நம்மளை தாக்குச்சுன்றதுனால சுருக்கி தான் அதுக்கு அப்படி பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி கரோனா வைரஸ்ன்றது ஒரு சிங்கிள் வைரஸ் கிடையாதுங்க, அது வந்து ஒரு குரூப் ஆஃப் வைரஸ் அப்படின்றது தான் உண்மை. அது எல்லாமே வந்து கண்டிப்பாக ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸை இம்பேக்ட் பண்ணுற வைரஸ் தாங்க. சரி, எபிடமிக்னா என்ன, பேண்டமிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிடமிக்ன்றது ஒன்றும் கிடையாதுங்க. ஒரு டிசீஸோ ஒரு இன்ஃபெக்ஷியஸ் வைரஸோ ஒரு பர்டிகுலர் ரீஜன் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை இம்பேக்ட் பண்ணிச்சுன்னா அதே எபிடமிக்ன்றாங்க. அதனால தாங்க சைனாவில் இருந்த வரைக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை எபிடமிக்ன்னு சொன்னாங்க. அது மட்டும் கிடையாது, எபிடமிக்ன்றது அந்த ஒரு ரீஜனில் இருக்க கவர்மெண்ட் மட்டும் தான் அதை ஃபைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் எப்போ அந்த கரோனா வைரஸ்ஸு சைனா விட்டு மற்ற கண்ட்ரீஸ்க்கு பரவ ஆரம்பிச்சதோ அன்னைக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதை பேண்டமிக்னாங்க. அதே மாதிரி தாங்க மல்டிபிள் ரீஜனில் ஸ்ப்ரெட் ஆனோன்னே எல்லா கவர்மெண்ட்டும் அதை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்றது தான் பேண்டமிக்ன்றதை அறிவித்தாங்க. சரி, இந்த மாதிரி எபிடமிக் பேண்டமிக்ன்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியில் என்னென்ன எபிடமிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எபோலா, ஜிகா வைரஸ் இது எல்லாமே எபிடமிக். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் அமெரிக்கா இல்லை சதர்ன் அமெரிக்கா இல்லைனா வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ரீஜனில் மட்டும் தான் இது இம்பேக்ட் ஆச்சு. அதனால தாங்க எபிடமிக்னு சொல்கிறாங்க. பேண்டமிக்ன்றது ஆல் ஓவர் தி வேர்ல்டு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தாங்க ஸ்பானிஷ் ஃப்ளூ. எபிடமிக் பேண்டமிக் வந்து வெறும் டிசீஸுக்கு மட்டும் தான் சொல்லுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி அது அப்படி தான் சொல்லணும். ஆனால் இன்றைய தேதிக்கு அவங்க அதோட சொல்கிறது கிடையாது. ஒரு கன் வைலன்ஸையும் எபிடமிக்னு தான் சொல்கிறாங்க, இல்லை ஒரு ட்ரக் இன்ஃப்ளூயன்ஸையும் எபிடமிக்னு தாங்க சொல்கிறாங்க. பட் எனிவே அது எல்லாமே ஹியூமன் அஃபெக்ட் பண்ணுதுன்றதை மீன் பண்ணுறதுக்காக தான் அப்படி சொல்கிறாங்க. சரி, கம்மிங் பேக் டு பேண்டமிக், ஸ்பானிஷ் ஃப்ளூ. ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்றதுனால அது ஸ்பெயினில் வந்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. அது எப்படின்னா நம்ம எக்ஸாம் ஹால்லையோ இல்லை ஒரு கிளாஸ்லேயோ யார் ஒரு காப்பி அடிக்கும் போதோ ஒரு பிட் அடிக்கும் போதோ யார் அதை உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்கன்றது யாருமே கவலைப்பட மாட்டாங்க. நம்ம ஸ்டாஃபோ இன்விஜிலேட்டர்ஸோ என்ன பண்ணுவாங்க, கடைசியாக யார் கையில் இருக்கோ அவங்கள தான் பிடிச்சி அவங்கள தான் பனிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தாங்க ஸ்பானிஷ் ஃப்ளூ. ஸ்பானிஷ் ஃப்ளூன்றது வந்து எங்கே ஆரம்பிச்சிது எப்படி பரவிச்சுன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த 1918 டைம் ஃப்ரேமில் வேர்ல்டு வார் 1 நடந்துட்டு இருந்ததுனால உலகத்தில் இருக்க அத்தனை கண்ட்ரீஸும் தங்களோட நியூஸ் பேப்பர்ஸை எந்த ஒரு விஷயத்தையும் பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் ஸ்பெயினில் மட்டும் அது ஒரு நியூட்ரல் கண்ட்ரி அப்படின்றதுனால அதை எந்த விதத்துலையும் தடை செய்யாமல் நியூஸில் பப்ளிஷ் ஆச்சுங்க. அப்படி அங்கே ஃபஸ்ட்டு பப்ளிஷ் ஆனதுனால தான் அவங்க அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூன்ற பேர் ஏற்றுக்கிட்டாங்க. என்ன ஒரு குடும்பம் பார்த்தீங்களா? சரி, இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அன்னைய தேதிக்கு கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன், கிட்டத்தட்ட 50 கோடி. ஆமாங்க, இப்போ இந்தியாவோட 1/3 பாப்புலேஷனே 50 கோடி, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். பட் அன்னைய தேதிக்கு 50 கோடி பேரை அஃபெக்ட் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, வெறும் 25 வாரத்தில் கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 25 மில்லியன் பீப்புள், அதாவது 2.5 கோடி மக்களுக்கு அஃபெக்ட் ஆச்சு அப்படின்றதும் ஒரு ஸ்டாட்ஸ் இருக்குங்க. இன்னொரு உண்மையான விஷயம் என்ன, உண்மையான விஷயன்றதை தாண்டி அது ஒரு கொடுமையான விஷயம், அதில் எத்தனை பேர் இறந்தாங்கன்ற ஒரு கரெக்டான நம்பர் யாருக்குமே தெரியாது. கிட்டத்தட்ட 20-50 மில்லியன் மக்கள், அதாவது 2 கோடியிலேருந்து 5 கோடி பேர் அதில் இறந்ததாகவும் சொல்லப்படுது. அது ஏன் அவ்வளோ பேர் இறந்தாங்க, அது ஏன் அவ்வளோ பேருக்கு பரவச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் இருக்குங்க. 1918 வந்து வேர்ல்டு வார் 1, ஆமாம், அப்போ நடந்துட்டு இருந்தது. நீங்களே பல நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க, பல ஃபோட்டோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வேர்ல்டு வார் டைமில் எல்லா சோல்ஜர்ஸையும் ரொம்ப குறுகிய இடத்துல கிட்ட கிட்ட படுக்க வச்சு கட்டில் பக்கத்தில் வச்சதுனால அது ரொம்ப ஈஸியாக பரவச்சுங்க. அது ஒரு ரீசன், அது ரொம்ப ஹெல்த்தியான பீப்புளையும் நிறையா பேர் அஃபெக்ட் பண்ணிச்சு, நிறையா பேர் இறந்தாங்க. இந்த மாதிரி நம்ம ஹிஸ்ட்ரியில் எவ்வளவோ இருக்குங்க. இன்னொரு ஒரு விஷயம் வந்து சொல்லி நான் இதை முடிச்சுக்கிறேன். ஸ்பானிஷ் ஃப்ளூன்றது அதுதான் அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூனு அப்போ 1918 கண்டுபிடிக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 70-80 இயர்ஸ் ஆச்சு அதுக்கு, அது என்ன வைரஸ், அதோட நேச்சர் என்ன, என்ன ஏதுன்றதை கண்டுபிடிக்கிறதுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன்றதை ஷேர் பண்ணுங்கள், நம்ம கிட்ஸுக்கு இதெல்லாம் சொல்லித்தரலாம் அப்படி ஒரு இன்டென்ஷனில் தான் நான் இந்த வீடியோ போட்டேன். எல்லாத்தையும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபேக்ட் டைரி வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி.